தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. 70 தொகுதிகளை கொண்ட தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி, காங்கிரஸ், ஆளும் ஆம் ஆத்மி கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 672 பேர் போட்டியிடுகின்றார்கள். முன்னதாக தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. மாநில அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செய்த பணிகளை குறிப்பிட்டு ஆம் ஆத்மியும் மத்திய அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து பிஜேபியும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. அதே நேரத்தில் தில்லி முதலமைச்சராக இருந்த ஷீலா தீட்சித் மேற்கொண்ட வளர்ச்சித் திட்டங்களை காங்கிரஸ் கட்சி எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொண்டது. பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும், ஆம் ஆத்மி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதற்கிடையே வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டிருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். நாளை பதிவாகும் வாக்குகள் வரும் 11 தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றே அறிவிக்கப்படும்.